ஹாய் விவஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்கலிங்க. இன்றைக்கி நிலத்தில் வந்து காய்கறிகள்லாம் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அது எங்கே விளைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தா, இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லைங்க, இது ஓமன் நாட்டிலிங்க. இது ஓமன் நாட்டில் வந்து எங்கள் தம்பி அங்கே இருக்கான், அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அங்கே அவன் இருக்கிற இடத்துல வந்து இப்படி காய்கறிகள் தோட்டம் பக்கத்தில் இருக்குது. காய்கறிகள்லாம் போய் பக்கத்தில் போய் தோட்டத்தில் வாங்கிக்குவான். அது தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. வாங்க, அந்த தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் போட்டுக்கிறாங்க, எப்படிலாம் அந்த காய் பறித்து எடைக்கு போடுறாங்க பார்க்கலாம். வாங்க பாருங்கள், இது வெண்டைக்காய் ஆட்டுங்குது. நம்ம ஊரில் விளையிற மாதிரியே விளைஞ்சிருக்குது. இது வந்து அவரைக்காய். பாருங்கள், இது வந்து சுரைக்காய், இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ரேட்டு வந்து ஒரு கேஜிக்கு வந்து ஒரு 50 ரூபாய் அதிகமாக இருக்குங்க, நம்பரோட கம்பேர் பண்ணால். தோட்டத்திலே போய் காய்கறிகள் ரேட்டு வந்து கம்மி தான். காய்கறிகள் அங்கே போய் வாங்கினா நம்ம வந்து அவங்க வந்து அங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினா அதிக ரேட்டாக இருக்கும், தோட்டத்தில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிக்கலாம். கீரையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லா காய்கறிகளும். இந்த தென்னை மரம்லாம் இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நம்பூர் மாதிரியே இருக்குதுங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரைக்காய் இதெல்லாம் இருக்குது. காய்கறிகள்லாம் பார்த்தா நம்பூர் மாதிரியே நல்லா விளைஞ்சி வந்திருக்குது. இப்போது வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கிறாங்க. எல்லா வெண்டைக்காயும் வந்து பிஞ்சாக தான் இருக்குது பாருங்கள். அந்த காட்டில் பாருங்கள், அது வெறும் மணல் மாதிரியே தான் இருக்குது. நம்ம ஊரில் செம்மண்ணி மாதிரி இருக்கும், எல்லாம் கரிசல் மண்ணி மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே மணல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த மணல் மாதிரி இருந்தாலும் காய்கறிகள் எல்லாமே நல்லா வந்திருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் செடி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் கருவேப்பிலை பாரு, நம்ம ஊரில் இருக்கிற நாட்டு கருவேப்பிலை மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது கருவேப்பிலை. இந்த வெயில் காலத்தில் கூட நல்லா அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பாருங்கள். கத்திரிக்காய் பாருங்கள், ப்ளூ கலரில் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது எல்லாமே செடிகளுக்கு அந்த காய்கறிகள்லாம் கீழேயே படர விட்டுருக்காங்க. இந்த சுரக்காய் இதெல்லாமே கொடி மாதிரியே கீழே விட்டுருக்காங்க. நம்ம ஊர்லேருந்தா ஒரு குச்சி மேலே விடுவாங்க. பாருங்கள், இதுவும் கருவேப்பிலை தான். அந்த கருவேப்பிலை எல்லாமே இப்போ தான் சின்ன சின்ன செடியாக வந்துட்டு இருக்குது பக்கத்தில். இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைடு நல்லா படர்ந்து வந்திருக்குது. நம்ம ஊரில் கருவேப்பிலை வந்து இந்த வெயில் காலத்தில் அவ்வளோக்கு நல்லா இருக்காதுங்க, பூச்சரிச்ச மாதிரி இருக்கும் வெயில் காலத்தில். அப்புறம் மழை காலத்தில் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே மழை பெஞ்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓமன்லாம். அங்கே ஓமன்லாம் வந்து பார்த்தா அதிகமாக விளைச்சல் எது இருக்குன்னா இதுதாங்க, பேரிச்சி மலை தாங்க ஃபேமஸ் அங்கே அதிகமாக. பேரிச்சி மலைன்னு சீசன் வரலைங்க, அது வந்து தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காமிக்கிறது எப்படி இருக்குதுன்னுட்டு. எப்படிலாம் விளைஞ்சி வருது அங்கே வந்து நம்ம ஊரில் வந்து பேரிச்சி மலை ரேட்டு அதிகம். ஆனால் அங்கெல்லாம் வந்து பேரிச்சி மலை வந்து பறித்து ஒட்டகத்துக்கே போடுறாங்க. அதாவது அதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு
மற்றதெல்லாம் பறித்து அப்படியே காய வச்சுருக்காங்க, அப்படியே வந்து ஒட்டகம் சாப்பிடுதுங்க. அதுவும் நம்ம நம்ம ஊரெலாம் வந்து ஒரு தோட்டத்திலலாம் போய் நம்ம யாரும் கேட்காம ஒரு காய்கறி பறிச்சோமா கேட்பாங்க, யாராவது திட்டுவாங்க. ஆனால் அங்கேயெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. எங்கள் தம்பிலாம் போய் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் எல்லாமே டேட்ஸ் அப்படியே நடந்து வாக்கிங் மாதிரியே போய் அப்படியே பறிச்சுக்கலாங்க. அங்கெலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுமாரி பாருங்கள், கருவேப்பிலை சூப்பராக இருக்குது, அது பறிச்சிட்டுக்கிறாங்க. பாருங்கள் ஓமன் நாட்டில் வந்து முருங்கைக்காய் நல்லா காய்ச்சிருக்குது, இப்போ தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்திருக்குது. அவங்க வந்து வீட்டுக்கு தேவையான சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காவும் வாங்கிட்டு போகிறதுக்கு பறிச்சிட்ருக்காங்க. எல்லா காய்கறிகளுமே நம்ம ஊரில் விளையிற மாதிரியே அங்கேயும் நல்லா விளையுதுங்க. ரேட்டு ரொம்ப அதிக ரேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, பரவாயில்லைங்க. நம்ம நாட்டோட கொஞ்சம் ஒரு 50 ரூபா 50 100 ரூபா ஜாஸ்தி இருக்குங்க, அவ்வளோதாங்க கேஜிக்கு. ஓகேங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேரிச்சி மரத் தோட்டத்தை காமிக்கிறேன். பாருங்கள் இது வந்து முள்ளங்கி செடிங்க, பாருங்கள் லைனாக விட்டுருக்குறாங்க. பாருங்கள் முள்ளங்கி நல்லா வந்திருக்குது. இந்த முள்ளங்கி செடி பாருங்கள் ஒரு 2 அடி வந்து கேப் விட்டுருக்காங்க, உள்ளே ஒரு ஆள் போதுற மாதிரியே விட்டுருக்காங்க. நாமளாம் கொஞ்சம் நல்லா பாத்தியில் விடுற மாதிரியே விடுவோம், கொஞ்சம் ஸ்பேஸ் விடுவோம். ஆனாலும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா கேப் விட்டுருக்காங்க, நல்லா செடி நல்லா வந்திருக்குது. மண் பார்த்தா செம்மண் கூட இல்லை, மணல் மாதிரி தான் இருக்குது. நல்லா காய்கறிகள்லாம் நிறையா வருது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி எல்லாமே. தண்ணி நிறையா இருக்குதுங்க, அங்கே சொட்டு நீர் பாய்ச்சல் தான் நடக்குது. அவங்க வந்து எங்கள் தம்பி அவங்க வீட்டுக்கு தேவையான முள்ளங்கி மட்டும் இப்போ வாங்கிட்டு போகிறாங்க, அது மட்டும் தான் இப்போ அவங்களுக்காக பிடுங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் மாட்டேங்குங்க, இன்னும் கொஞ்சம் என்ன பெருசாக இந்த சைஸு ஓகே தான் சாம்பாருக்கலாம். இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா முள்ளங்கி நல்லா இருக்காது சாம்பாருக்கு, சட்னிக்கு சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த முள்ளங்கி வந்து இது நம்ம ஊரில் வந்து ஒரு என்ன 60 நாளில் வந்துடும், சீக்கிரம் அறுவடை ஆகிற முள்ளங்கி. இது நீர்ச்சத்து நிறைந்த முள்ளங்கிங்க, 1 கேஜி ஆகிற அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க பிடுங்கி. இப்போது அதை எடுத்துகிட்டு போய் எடை போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள் இது வந்து பாலக்கீரைங்க, நம்ம ஊரில் விற்கிற பாலக்கீரைங்க. இது பாரு மல்லிங்க, நம்ம ஊரில் இருக்கிற நாட்டு மல்லி மாரியே இருக்குது. பாலக்கீரை பாருங்கள் எவ்வளோ கட்டு பெருசாக தராங்க, ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல தானுங்க, அங்கேயும் நல்ல ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க சொன்னாங்க. நம்ம ஊரில் விளையிற எல்லா காய்கறிகளுமே அங்கேயும் விளையுதுங்க. அவங்க வந்து வீட்டுக்கு தேவையான இப்போ ஒரு 2 கட்டு கீரை எடுத்துக்கிறாங்க. நல்லா வந்திருக்கு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த வெயில் காலத்தில் கூட சூப்பராக வந்திருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.